ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது முள்ளு முருங்கை வடை. முள்ளு முருங்கை வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, இருமல் சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பனி காலத்துல வெயில் காலத்துல எல்லா உணவுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்றது. அதை வந்து என்ன பண்ணோம்னா, அந்த காலத்தில் ரோஸ் கலரில் இருக்கும் பாருங்க பச்சரிசி, அந்த பச்சரிசியை வச்சு இந்த முள்ளு முருங்கையை சேர்த்து ஒரு வடை மாதிரி தட்டிக்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ முள்ளு முருங்கை வடைக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இந்த இருக்கு பாருங்க, இது பச்சரிசி. இது அந்த காலத்தில் கிடைக்க ரோஸ் கலரில் வரும். அந்த பச்சரிசி குண்டு பச்சரிசியாக இருக்கும், வரி வரியாக இருக்கும். இந்த பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன். இது வந்து பாருங்கள் முள் முருங்கை. இந்த முள் முருங்கை என்ன பண்ணணுன்னா, ஒரு இலையை வந்து இப்படி பாஞ்சிட்டு எப்படி ஆயணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படியே இலையை போடக்கூடாது. இந்த பாருங்கள் நரம்பு நரம்பாக இருக்குல்ல, இந்த நரம்பெலாம் எடுத்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நரம்பு நரம்பாக தட்டுப்படாது. இந்த மாதிரி எடுத்துடணும், வேஸ்ட் இல்லாமல். இந்த நரம்பு புறமே இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு வெறும் கீரையாக தான் போடணும். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கிங்க. இந்த அரிசியை வந்து இதை வந்து நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பச்சரிசி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ரோஸ் கலராக இந்த அரிசி நல்லா ஊறி தண்ணியோடு இருக்குது. இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன், மிளகு ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன் சீரகம், உப்பு. இப்போ இதை மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம வந்து வடை மாதிரி தட்டிக்க போகிறோம். இப்போ முள் முருங்கையை இந்த மாதிரி நல்லா அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இப்படி ஆஞ்சு அலசி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் போடுறேன். போட்டுட்டு இந்த அரிசியும் கொஞ்சோண்டு தண்ணி இல்லாமல் போட்டு பல்ஸில் போட்டு முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம ரொட்டி பதத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும். இதில் போட்டுட்டோம். இப்போ இதுலேயே பச்சை மிளகாயை போட்டுடலாம். 1-3 பச்சை மிளகாய் இதில் போட்டுடலாம். இந்த மிளகு 10 மிளகு போட்டுறேன். சீரகம் கொஞ்சம் போட்டுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே போட்டுருங்க. போட்டுட்டு பல்ஸில் வச்சு நல்லா சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு விழுது மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்குங்க, தண்ணி விடாமல். அப்படி உங்களுக்கு தண்ணி கூடிருச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதனால் தப்பு இல்லை. இப்போ பாருங்கள் வடையை தட்டிக்கலாம். இப்போ இந்த மாவை உருட்டிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் நம்ம இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ உருண்டையெல்லாம் உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். இப்படி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு வாழை இலையினாலும் சரி, இல்லைன்னா ஒரு கவர் மாதிரி வச்சு நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவரோ இல்லைன்னா இலை வாழை இலை இருந்தாலும் இந்த மாதிரி லேச எண்ணெயை தடவி நம்ம தடவிடுங்க. எண்ணெய் தடவிடுங்க. இப்படி தடவிட்டு நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருண்டையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டுங்க. லேசாக தட்டிக்கிங்க. இது சாப்பிட்டிங்கன்னா இருமல் சளியெல்லாம் ஓடி போயிடும். தொண்டை கரகரப்பு இருந்தாலும் இது நல்லது. இது நீங்கள் அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம், வடை மாதிரியும் சுட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வடை மாதிரி போட்டிருக்கோம்.
நல்லா தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டோம்னா கறியிடும்.